Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Ganiya terkuriya, yllam bolle Allahu jalla shanahu taala bin aladiyar galle. Punya mikya Ramalan madatin, mundra wadnaalile. Islam gurum, purliyilendra, thoda nigelchi kaha nama lamiye kulmiyurkro. Karanda, iran dhanat galahe, purla daratte itaratti kulvade, nalladi yendra karatil warga parakuriya, Quran wasan galayum. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் இந்த பொருளாதாரம் ரொம்ப ஆபத்தானது அது நம்மளை வந்து நரகப்படுகொலையில கொண்டு தள்ளிரும் என்கிற கருத்தில் வரக்கூடிய குர்ஆன் வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் நம்ம பார்த்தோம் அப்ப ஒரு பக்கம் வந்து இந்த பொருளாதார தேவை அதனால் நீங்கள் மறுமையில கண்டிப்பாக வெற்றி அடையலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது இன்னொரு பக்கத்துல இந்த பொருளாதாரம் இல்லாம இருப்பது நமக்கு மறுமை வாழ்க்கைக்கு சேஃப்டி மறுமையில் வெற்றி பெறுவதற்கு அது சிறந்தது என்கிற கருத்தை சொல்கிறதே இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது இதை எப்படி இதிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன ஏன் அப்படி அந்த பொருளாதாரத்தை வந்து ஒரு நேரத்தில் எல்லாம் சிலாகித்து சொல்றான் ஒரு பக்கத்தில் வந்து அதை தரந்தாழ்த்தி சொல்கிறானே அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அதனுடைய காரணம் ரொம்ப எளிமையானது ரொம்ப சிம்பிளானது அதுக்கு விடை என்ன விடை என்று சொன்னால் பொருளாதாரம் என்பது வந்து முதல் நாள் நம்ம சொன்னது போல ஒரு கூர்மையான பயங்கரமான ஒரு கத்தியை போன்றது அப்ப கத்தியை வந்து யூஸ் பண்றவர்களை பொறுத்து தான் அந்த கத்திக்கு நம்ம தீர்ப்பளிக்க முடியும் கத்திக்கு தனியா தீர்ப்பளிக்க முடியாது அது ஒழுங்கான முறையில் கையில வைத்து ஒழுங்கா யூஸ் பண்ணாருன்னு சொன்னா அதனால நல்ல நல்ல நிறைய காரியங்களை நம்மளால என்ன செய்ய முடியும் அந்த கத்தியை கொண்டு செய்ய முடியும் ஆக அந்த கத்தி நிறைய வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் கத்தியை எடுத்துக்கொண்டு வேற மாதிரியான தப்பான காரியங்களுக்கு அதை ஒருத்தன் பயன்படுத்துவானே ஆனால் அப்ப நம்ம என்ன செய்வோம் இந்த கத்தியை சரியில்லை ஏன்டா கத்தி வச்சு தெரியுறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் அப்ப இந்த அடிப்படையில் தான் பொருளாதாரம் என்பது வந்து அதை சரியான முறையில் நம்ம கையாண்டோமையானால் அது நம்மளை எங்கேயும் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம் அதை தவறான முறையில் கையாண்டோமையானால் அதை விட இல்லாமல் இருக்கிறது நல்லது நம்ம தவறான முறையில் தான் அந்த பொருளாதாரத்தை கையாளுவோம் அந்த பொருளாதாரத்துக்குன்னு விதிக்கப்பட்ட விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் ஒழுங்குகளையும் சட்டத்திட்டங்களையும் நம்ம பேண மாட்டோம் அப்படிங்கிற நிலையில் நாம இருந்தால் நம்மிடத்துல பணம் இருக்கிறதை விட இல்லாம இருக்கிறது நல்லது இதை திருக்குறான்லையும் ஹதீஸ்லையும் தேடி பார்க்கும் பொழுது இந்த கருத்தை அல்லாஹ் இணைத்து இணைத்து சொல்ற காட்சியை பார்க்கலாம் எப்படி சொல்றான் அல்லாண்டு கேட்டா யா அய்யுஹல்லதீன் ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா இதான் அதுக்கு ஆன்சர் இந்த ரெண்டு நாள் சொன்னதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டா பொருளாதாரம் நல்லதுன்னு சொன்னதுக்கும் பொருளாதாரம் கெட்டதுன்னு சொன்னதுக்கு மத்தியில அல்லாஹ் என்ன நமக்கு சொல்லி தர்றான்னு கேட்டா லா துல் நம்பிக்கை கொண்டவர்களே லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் உங்களுடைய செல்வங்களும் அவுலாதுக்கும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் சந்ததிகளும் அன் திக்ரில்லா இறை நினைவை விட்டு உங்களை திசை திருப்ப விட்டு விடாதீர்கள் இதான் மேட்டர் உங்களோட காசு வச்சுக்கிருங்க இறை நினைவை விட்டு திசை திருப்புனுச்சுன்னு வைங்க அதுக்கு தான் இந்த எச்சரிக்கையெல்லாம் எந்த எச்சரிக்கை காசு வச்சிருந்தா பயங்கரமான விளைவு ஏற்படும் சொன்னிச்சே அந்த எச்சரிக்கையெல்லாம் யாருக்கு என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்பி விடுமையானால் அவங்களுக்கு அந்த நிலைமை திசை திருப்பாவிட்டால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்பது தான் இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் சொல்ற லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்பி விட வேண்டாம் உமை யஃபால் ஜாலிக்க யார் இப்படி நடந்து கொள்கிறாரோ உலாய்க்கஹுமுல் ஹாசிரூன் அவங்க தான் நஷ்டவாளிகள் பொருளாதாரம் வச்சுக்கிற எல்லாரும் நஷ்டவாளிகள் கிடையாது பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய நினைவையும் அதை விட்டுவிடாமல் யார் இருக்கிறார்களோ அவங்க நஷ்டவாளிகளாக ஆக மாட்டார்கள் யார் இந்த பொருளாதாரம் வந்த உடனே அல்லாஹ் மறந்து விடுகிறார்களோ அவங்களுடைய நடத்தை மாற்றிக்கொள்கிறார்களோ பொருளாதாரம் ஒண்ணுதான் வேணும் என்பதற்காக எல்லா விதமான சமரசங்களையும் செய்து கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ அவங்க நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லி 63வது வசனத்துல 63வது சூராவுல 9வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் இந்த மனிதனை அல்லாஹ் அப்படி படம் பிடிச்சு காட்டுறான் நம்மளை வந்து நமக்கே படம் பிடிச்சு காட்டுறான் நம்மளை பத்தி நமக்கு தெரியல இல்லையா தெரிய மாட்டேங்கிறோம் அல்லாஹ் என்ன செய்யறான் அடே நீ எப்படி இருக்க தெரியுமா நான் சொல்லி தர்றேன் கேளுன்னு சொல்லி சொல்றான் இந்த மனிதன் இருக்கிறானே இதா மபுத்தலாஹு ரப்புஹு இறைவன் அவனை சோதித்து பார்க்கும் விதமாக அக்ரமஹு வநஅமஹு
அவனுக்கு கண்ணியமான முறையிலே வைத்து அவனுக்கு நிறைய பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்து விட்டால், ஒரு மனுஷனுக்கு சோதிக்கிறதுக்கு தான் அவங்க காசு தரது. எதுக்கு உங்களை பெரிய நல்லவர்னு காட்டுறதுக்காக காசு தரது இல்ல, இந்த காசை வச்சு அவன் எப்படி நடக்கிறான் என்று பார்ப்பதற்காக வேண்டி உங்களை கண்ணியமும் படுத்தி உங்களுக்கு ரிசுக்கையும் நிறைய அல்லாஹ் தந்து விட்டால், யகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் என்னை நல்லா வச்சிருக்கிறான்னு சொல்றான் மனுஷன். மனுஷன் என்ன சொல்றான்னு கேட்டா, நிறைய காசை கொடுத்துட்டான்னு வைங்களேன், நமக்கு என்ன எல்லாரும் நல்லா வச்சிருக்கிறான், இதான் நல்லா வச்சுக்கிறதுக்கு அளவுகள், நல்லா வச்சுக்கிற அளவுகளே. வேற விஷயங்கள்லாம் நாசமா போனாலும் பரவாயில்லை, நிறைய காசை கொடுத்துட்டானா நான் நல்லா இருக்கிறேன், நல்லா நல்லா வச்சிருக்கிறான் அப்படின்னு மனிதன் சொல்லுகிறான். அம்மா இதா மபுத்தலாகு, அதே மனிதனை சோதித்து பார்க்கும் விதமாக அழகி ரிசுக்கு, அவனுடைய ரிசுக்கை கொஞ்சம் நல்லா குறைச்சி விட்டால், கூட கொடுத்துட்டா இப்படி சொல்லி போடுறான், ரிசுக்கு மட்டும் கொஞ்சம் குறைச்சாண்டு வைங்களேன், ரப்பி ஆகானன், என் இறைவன் என்னை வந்து நல்லா வைக்கல, என்னை கவலைப்படுத்திட்டான் என்று இந்த மனிதன் ரெண்டு என்ன அல்லாஹ் சொல்றான், சோதனை தான் சொல்றான். உங்களுக்கு ரிசுக்கை அல்லாஹ் தருவதும் அது ஒரு சோதனை தான், உங்கள்ட்ட இருந்து ரிசுக்கை எடுத்துக்கொள்வதும் சோதனை. ரிசுக்கை கொடுத்து எதுக்கு சோதிக்கிறான், இந்த பணத்துல நீ பிறன்றியான்னு பாக்குறான், பணம் இல்லாட்டி நீ பிறன்றியான்னு பாக்குறான். பரீட்சைகள் வந்து பல பரீட்சை வைப்போம்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரீட்சையை வைப்போம், அவன் அவனுக்குரிய பரிச்சயம் வைக்கிறான். சில பேருக்கு என்ன செய்யறான், இந்த காசை கொடுத்து விட்டு இது இவனை எந்த அளவுக்கு மாத்துதுன்னு பார்ப்போம், அதுவும் தப்புல கொண்டே விடும். காசு இல்லாட்டாலும் தப்புல விடுமா இல்லையா, திருட சொல்லும், தெத்த சொல்லும், பிக் பாயிண்ட் அடிக்க சொல்லும், ஏமாத்த சொல்லும், ஃப்ராட் பண்ண சொல்லும், அப்ப இல்லாட்டாலும் தப்பு பண்ண சொல்லும். கொஞ்சம் பேரை இல்லாம ஆக்கிறான், அதுவும் டெஸ்ட்டுக்கு தான். கொஞ்சம் பேரை இருக்கிற மாதிரி அல்ல ஆக்குறான், அதுவும் டெஸ்ட் தான். நீ என்ன பண்ணு, பணத்தை அல்ல தருவதும் அது ஒரு சோதனை, அது நமக்கு வச்ச பரிச்சை. பணத்தை இல்லாம சிலர் ஆக்கி இருக்கிறானா, அது நமக்கு வச்ச பரீட்சை, ரெண்டு பேருமே அதை நீங்கள் பரீட்சை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லா சொல்லி காட்டுறான், நீ இப்படி செஞ்சா கண்ணியமா இருக்கான்னு சொல்லி அதுவும் தப்பு, உன்ட காசை எடுத்துக்கிட்டானா என்ன கேவலமாக்கிட்டாங்கறியே அதுவும் தப்பு. காசை தந்ததுனால உனக்கு கண்ணியமும் கிடையாது, காசை எடுத்துக்கொண்டதுனால கேவலமும் கிடையாது, ரெண்டுமே சோதனை. அவர் அவருக்கு கொடுத்த பரீட்சை அவன் ஒழுங்கா எழுது, அவன் பேப்பருக்கு நீ ஆன்சர் எழுதலாது, உன் பேப்பருக்கு அவன் ஆன்சர் எழுதலாது, உனக்கு என்ன பேப்பர் தரப்பட்டிருக்குதோ அதுக்குரிய ஆன்சர் நீ எழுதிக்கப்பா அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அப்ப இதுல என்ன விளங்குது, ரெண்டுமே வந்து பரீட்சை தான், பொருளாதார. அப்ப பரீட்சைன்னா நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து தீர்மானிக்கப்படும். வறுமை மட்டும் சிறந்ததும் கிடையாது, வறுமையும் நம்மளை தப்பான வழிகள்லாம் கொண்டு விடத்தான் செய்யும். அப்ப வறுமையா இருக்கிறதும் வந்து ஒரு சோதனை, செல்வம் இருக்கிறதும் ஒரு சோதனை, அது ஒரு டெஸ்ட் நீங்க விளங்கிக்கிறீங்க. அப்ப சோதனை நாம எப்படி நடந்துக்கிறோம், பரீட்சையில் எப்படி கவனமாக நம்ம வந்து நம்ம காரியத்தை கொண்டு போவோமோ அந்த மாதிரி இந்த செல்வத்தையும் வறுமையும் நம்ம எடுத்துக்கொண்டால் ஒரு குழப்பம் இல்லை, ரெண்டு நமக்கு பரீட்சை தான். இப்படி எல்லாம் ரிசல்ட் பண்ணுறான். அடுத்து எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு, முறையிடுறாரு. என்ன முறையிடுறாரு, அல்லாஹ்வுடைய ரொம்ப வறுமையாக இருக்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, எப்போ இந்த வறுமையெல்லாம் தீரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, வறுமை தானே, கவலையே படாத, பயங்கரமா செல்வங்கள் இனிமே கொளிக்க போகிறது, இதே மாதிரி இருக்காது, இனிமே பயங்கரமான முறையில் என்ன செய்யும், செல்வங்கள் வந்து கொட்ட ஆரம்பித்தரும், இப்போ நம்ம கஷ்டப்படுறோமே இந்த கஷ்டம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க. இன்ன ஹாதிகில் இன்ன ஹாதல் மால ஹுல்வத்துன், இந்த செல்வம் இருக்குத அது ஒரு இனிமையானது. எனக்கு யார்கிட்டலாம் வேணான்னு சொல்ற ஒரு ஆள் இருக்குமானா, வறுமை உனக்கு வேணுமான்னு கேட்டால் எல்லாரும் வேணான்றோம்ல, காசு உனக்கு வேணுமான்னு கேட்டால் ஒரு ஆள் வேணான்னு சொல்லுவோமா, அது இனிமையானது. வறுமை கொஞ்சம் கசப்பான, ரெண்டு மருந்து தான், சில மருந்து இனிக்கும் சில மருந்து கசக்கும், கசக்கிற மருந்து வேணான்றுவோம், இனிக்கிற மருந்து வாங்கி குடிச்சு விடுவோம். இந்த மருந்து இனிக்கிற மருந்தா இருக்கிறதுனால இந்த செல்வம் என்பது என்னது, ரொம்ப இனிமையானதாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் அகதஹு பிஹக்கிஹி, அதை அதற்குரிய முறையில் யார் எடுத்துக்கொள்கிறாரோ, மேற்றாதான் பணம் எடுத்துக்கிற கூடாதுங்கிறது ரசூல்லா சொல்லல, அதற்குரிய முறையில் யார் இந்த செல்வத்தை கை கொள்கிறாரோ, அதற்குரிய முறையில் அதை கொண்டு வைக்கிறாரோ, எடுக்கிறதும் அதற்குரிய முறையில் இருக்கணும், கொடுக்கிறதும் அதற்குரிய முறையில் இருக்கணும், அதாவது சம்பாதிப்பதும் அதற்குரிய முறையில் இருக்க வேண்டும், செலவு செய்யறது அதுக்குன்னு முறை, அந்த முறையை பேசுறது தான் அந்த தலைப்பு, எந்த முறையில் சம்பாதிக்கிறது எந்த முறையில் செலவு பண்றது அதுக்கு தான் அந்த தலைப்பு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நமக்கு பேசிக்கு போடுறாங்கன்னா, இந்த பணங்கிறது ரொம்ப இனிமையானதுதான், ஆனால் யார் வந்து அதை மன் அகதஹு பிஹக்கிஹி, அதற்குரிய முறையோடு யார் அதை பெற்றுக்கொள்கிறாரோ சம்பாதிக்கிறாரோ, அதே மாதிரி வலாஹு ஃபி ஹக்கிஹி, அதை செலவழிக்க வேண்டிய முறையில் யார் அதை வந்து செலவு பண்ணுகிறாரோ, ஃபனிஅமல் மௌனத்துஹு, அதுதான் மிகச்சிறந்த பாக்கியம். பாக்கியம் எப்போ ஆகும்னு கேட்டால், நீ எடுக்க வேண்டிய விதத்தில் எடுத்தியா, கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுத்தியா, ரெண்டில் எதில் மிஸ்டேக் பண்ணாலும்
அந்த பணக்காரர்களுக்கு கொடுத்த எச்சரிக்கையில நம்ம அடங்கிடுவோம். இந்த ரெண்டுலையும் நம்ம தேறிட்டோம்னு சொன்னால் நம்முடைய காசு இருக்கா, இது வர வேண்டிய விதத்தில் நமக்கு வந்திருக்கிறதா, நம்ம இடத்துல போக வேண்டிய காரியத்துக்கு தான் போயிருக்கிறதா, இந்த ரெண்டுலையும் கவனமா நீங்கள் வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் நடந்தீர்களே, ஆனால் அதை விட ஒரு பாக்கியமே கிடையாது. அதே நேரத்தில் ஒமன் அகதகூபி கைரி ஹக்கிஹி, இந்த காசு பணம் வருதுங்கிறதுக்காக அதற்குரிய முறை தவறி ஒருவன் எடுத்துக்கொள்வானேயானால் காண கல்லதி குழுவலா யசுபோ, சாப்பிட்டு விட்டு வயிறு நிறையாவிட்டால் எப்படி இருக்கு, அந்த மாதிரி உள்ளவையுமே சாப்பிட்றது எதுக்கு, வயிறு நிறையிறதுக்கு, நல்லா சாப்பிட்டா வயிறு நிறையலை, இவன் எப்படிப்பட்டவன், அந்த மாதிரி நிலையில் நீங்கள் ஆயிடுறீங்க. இந்த பணம் என்பதை உரிய முறைப்படி எடுத்தால் பெரிய பாக்கியம் அமைஞ்சிருக்கேன். நீங்கள் உரிய முறையில் எடுக்காம மோசடி செய்து ஏமாற்றி கலப்படம் செய்து மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடிய வகையில் அந்த பொருளாதாரத்தை நீங்கள் பெற்றிருந்தீர்களே, ஆனால் பொருளாதாரம் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும், அது சாப்பிட்டு வயிறு நிறையாத மாதிரி உள்ள நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதனால் உங்களுக்கு பயன் இல்லை, யூஸ்லெஸ். அந்த பணம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால மறுமையில் உங்களுக்கு எந்த ஒரு பயனையும் தராது. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இந்த பணம் என்பது, இந்த செல்வம் என்பது, காசு என்பது ரொம்ப இனிமையானது. யார் ஒருத்தர் அதை மிஸ்கீன்களுக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறானோ அது பெரிய பாக்கியம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இன்னொரு அறிவிப்பில் காணப்படுகிறது. இது புகாரியில் 6427 ஹதீஸு, 1465 ஹதீஸு, 2842 ஹதீஸு. இதுல எல்லாம் என்ன சொல்லப்படுதுன்னா, பணத்தை டோட்டலாகவும் இதில் குறை சொல்லலை, டோட்டலாகவும் நல்லதுன்னு பிரித்து சொல்லப்படுது. இது வரைக்கும் சொன்னது ஒரு பக்கம் நல்லதுன்னே சொல்லப்பட்டது, ஒரு பக்கம் கெட்டதுன்னே சொல்லப்பட்ட வசனங்களை பார்த்தோம். இப்போ சொல்கிற வசனம்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டால், அதை யூஸ் பண்ணுறதை பொறுத்து மாறும். நல்ல விதத்தில் நீ பயன்படுத்தி கொண்டால் நல்லது, கெட்ட விதத்தில் பயன்படுத்தி கொண்டால் கெட்டதுப்பா. அப்படி தான் இந்த பொருளாதாரமே தவிர, அது கத்தி மாதிரி தான். அப்போ யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அதுக்கு தீர்ப்பு இருக்குமே தவிர, அது தனியாக அதுக்கு தீர்ப்பு கிடையாது. செல்வத்துக்குன்னு என்ன இல்லை, தனியாக அதுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. அதை வச்சுக்கிறவன் எப்படி அதை பயன்படுத்துறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளில் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒய்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலத்தில் மதீனாவில் இருக்கும் பொழுது திடீர்னு வியாபார கூட்டம் வந்துடும், வியாபார சந்தை. இந்த காலத்தில் வந்து சந்தையை தேடி நம்ம போகணும், பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கணும். ஆனால் அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டால், கடத்தருவெல்லாம் கிடையாது, கடத்தரவு இருக்கும், வாரத்தில் ஒரு நாள் தான் கூடும், அன்னைக்கு தான் தேவையானது வாங்கி வச்சுக்கிறாங்க. பஜார்லாம் இருக்காது, டெய்லி லைட்டு போட்டு வேணுங்கிற நேரத்தில் வேணுங்கிற வாங்கிக்கிற மாதிரியான ஏற்பாடுகள்லாம் அப்போ கிடையாது. அப்போ சந்தை இருக்கும், சில நேரங்கள் வெளியூர்கள்லேருந்து வியாபார கூட்டம் வந்துடும், வந்தால் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அந்த ஊரில் முகாம் போடுவாங்க. அந்த ரெண்டு நாளைக்குள்ளே வாங்கினா தான் ஜாமான்லாம் கிடைக்கும். அவன் போயிட்டான் அடுத்து மூணு மாதம் கழிச்சு வருவானா ஆறு மாதம் கழிச்சு வருவானான்னு தெரியாது, பேரிச்சம்பழம் மட்டும் தான் அங்கே உற்பத்தி ஆகும், வேறு வேறு பொருள்கள்லாம் வரதான்னு நினைச்சுவாங்க. அங்கங்கேருந்து வெளியூர்கள்லேருந்து சரக்குகள் வந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, தொழுகையில் இருக்கும் பொழுது வியாபார கூட்டம் வந்துருச்சு, விட்டுட்டு ஓடி போச்சு எல்லாரும் சகாபாக்கெல்லாம். ஏன் விட்டுட்டு போனாங்க, வேறு கிடைக்காது. அன்னைக்கு அவன் டேராக கிளப்பிட்டு போயிட்டான்னு சொன்னால் அடுத்து மூணு மாதம் வரைக்கும் ஜாமான் கிடைக்காது. அவன் கணக்கு பண்ணுறாங்க, தொழுகை முக்கியமாக அந்த பொருள் முக்கியமாக, மூணு மாதம் வாழணுமே ஆறு மாதம் வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஆகிடுச்சின்னு சொன்னால், எல்லாம் விட்டுட்டு 17 பேர் தான் அங்கே இருந்துருக்கிறாங்க, எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. ஒட்டுமொத்த சகாபாக்கள் நினைச்சிட்டாங்க ஜும்மாவுல ரசூல்லா விட்டுவிட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அதுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான், ஒய்தாராவு திஜாரத்தன், ஒரு வியாபார கூட்டம் வந்து விட்டதை அவர்கள் பார்த்து விட்டால், அவள் அகுவன் ஒரு கேளிக்கையை பார்த்து விட்டார்களே ஆனால், இன்பல்லு இலைஹா, அதை நோக்கி ஓடி விடுகிறார்கள். ஓ தரக்கூக்க காயுமா, உன்னையும் மட்டும் நிப்பாட்டி விட்டு போயிடுறாங்க, நீ மட்டும் நிக்கிற, எல்லாரும் ஓடி போயிடுறாங்க அப்படின்னு நல்லா சொல்றான். சொல்லிவிட்டு இதுல என்ன மேட்டர்னு கேட்டா, குல் மா இந்தல்லாஹி கைரும் மினல் லகு மணித்து ஜாரா, இந்த வியாபாரத்தை விட அல்லாட்ட உள்ளது இதை விளங்கிக்கிறங்க, அது தேவைதான், அதை விட இது சிறந்ததுன்னு நீ நினைக்கணும். பொருளாதாரம் சிறந்தது தான், பொருளாதாரத்தை விட எது சிறந்தது, அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்தது. அல்லாவிடத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை விட்டுப்பிட்டு இதுக்கு போயிடாதீங்க, இதை செஞ்சுவிட்டு அதுக்கு போங்க, இதை விட்டுட்டு அதுக்கு போகணுங்கிற நிலை வறுமையானால் அது கெட்ட பொருளாதாரமாக ஆயிரும். அப்போ அல்லா என்ன சொல்லி கேட்டான், வியாபாரம் தேவைதான்ப்பா, நீ போய் சம்பாதிக்க வேண்டியதான், இந்த காசை திரட்ட வேண்டியதான், பொருளை வாங்க வேண்டியதுதான், அதுக்காக தொழுதுட்டு விட்டு ஓடி போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி அல்ல எதை இங்கே வித்தியாசப்படுத்தி காட்டுறான்னு சொன்னால், இதை விட அது சிறந்தது, இதை கணக்கில் வச்சுக்க. 62 சூராவில் 11 வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சில விஷயங்கள்லேருந்து பாதுகாப்பு தேடுவாங்க, ரொம்ப டேஞ்சரான சில விஷயங்களை சொல்லி அடிக்கடி பாதுகாப்பு தேடுவாங்க. அதில் அவங்க வந்து நம்ம நினைக்கிறோம் இந்த செல்வம் தான் ஆபத்தானது,
வருமான ஆபத்து ரெண்டுல இருந்து ரசூலுல்லா பாதுகாப்பு தர்றாங்க. யாரெல்லாம் என்னைய செல்வத்தினால வர்ற சோதனை என்னை காப்பாற்றி விட்டுரு, வறுமையினால வறுமை அதுல இருந்து காப்பாற்றி விட்டுரு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டுலையும் கேடு இருக்கு, ரெண்டுமே சோதனை, ரெண்டுமே கேர்ஃபுல்லா கையாள வேண்டிய ஒரு விஷயம் என்று அவங்க அடிக்கடி இந்த பிரார்த்தனை செஞ்சதுலேருந்து நம்ம விளங்குறோம். எப்படி சொல்றாங்க, அல்லாஹும இன்னி அவுது பிக்க, இறைவா அடிக்கடி ரசூலுல்லாஹி ஓதுன துஆ இது, அல்லாஹும இன்னி அவுது பிக்க, இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மினல் கசலி, சோம்பேறித்தனத்தை விட்டு சோம்பல் இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும் எப்பவுமே, இப்படியே நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இறைவா சோம்பலில் இருந்து நான் என்ன செய்யறேன், உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன், உல் ஹரமி, தள்ளாத வயசு வரைக்கும் இருக்கிறத விட்டு பாதுகாப்பு தேடுறேன், இருந்தா பாரமா இருக்கக்கூடாது, அதுக்காக செத்து போயிடக்கூடாது, தற்கொலை செய்யறது மார்க்கு தடை இருக்குது, அல்லாட்ட போட்ட வேண்டியதான், தள்ளாத வயசுல தானே இருக்கேன், நம்ம மலைஜலம் கழிக்கிற நமக்கு சுத்தப்படுத்த முடியாது, எப்படா இவன் சாவான்னு நம்ம பிள்ளைங்களை என்ன செய்வாங்க நினைக்கிற அளவுக்கு நிலைமை உண்டாகி போயிடும். அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, ஹரம் வேணாம், தள்ளாத வயசுல இருந்து என்ன செய்யறேன், அதை விட்டு நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன், வல் மஹ்சமி, பாவமான காரியங்கள் செய்வதை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன், வல் மஹ்ரமி, கடன் தொல்லையிலிருந்து, கடனே வேணாம் எனக்கு, கடன் இல்லாம இறைவா என்னை ஆக்கி வச்சிரு அப்படின்னு சொல்லி கடன்ல இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், அதே மாதிரி ஒமின் ஃபித்னத்தில் கபரி, கபருடைய சோதனையிலிருந்தும், அதாபில் கபரி, கபர்ல கொடுக்கிற வேதனையிலிருந்தும் உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன், ஒமின் ஃபித்னத்தின் நாரி அதாபின் நாரி, நரகத்தின் சோதனையிலிருந்தும் நரகத்தினுடைய வேதனையிலிருந்தும் உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதை சொல்லிட்டு ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் கினா, செல்வத்தினால் ஏற்படுகிற சோதனையில் விட்டும், பணத்தினால் ஏற்படுகிற குழப்ப, பணத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடாது, நீங்க பணத்தை விட்டு பாதுகாப்பு தேட்டா பிச்சைக்காரனா போயிருந்து நம்ம என்ன செய்யணும், பணத்தினால் ஏற்படுகிற அந்த குழப்பம் இருக்குத, வழிகேடு இருக்கு, கேடு இருக்குத, இந்த பணத்தினால் விளையக்கூடிய கேடுகளில் இருந்து இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே மாதிரி அவுதுபிக்க மின் ஃபித்னத்தில் ஃபக்ரி, வறுமையினால் ஏற்படுற கேடு இருக்க அதை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். செல்வத்தினாலையும் கேடு ஏற்படுது, வறுமையினாலையும் கேடு ஏற்படுது, இந்த கேட்டிலிருந்து தான் விலகணுமே தவிர அந்த ரெண்டுல எந்த பரீட்சையும் எல்லாம் நமக்கு வச்சாலும் ஏற்றுக்கிற வேண்டியதான், இந்த பரீட்சையை வச்சாலும் ஏத்துக்கிற வேண்டியதான், அந்த பரீட்சையை வச்சாலும் ஏத்துக்கிற வேண்டியதான், ரெண்டுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் என்பதையும் இது புகாரியில 6368, 6375, 6376, 6377 இந்த வசனங்கள், இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்ப இதுவரைக்கும் உள்ளதுல சாராம்சம் என்னவென்று சொன்னால், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுலேயே மூழ்கி கிடக்குவதையும் இஸ்லாம் கண்டிக்கிறது. பொருளாதாரம் இல்லாம இருந்துகிட்ட செய்யற தப்புகளை விட்டும் அதையும் இஸ்லாம் கண்டிக்கிறது. நமக்கு என்ன சொல்லுகிறது, உனக்கு செல்வத்தை தந்தாலும் சரி வறுமையை தந்தாலும் சரி ரெண்டுமே உனக்கு ஒரு பரீட்சை, அந்த எல்லையில நின்று கொண்டு அந்த பரீட்சைக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய ரிசல்ட்டை விடையை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாமுடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையான கொள்கை. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், இந்த பணக்காரங்களை பணம் யாருக்கெல்லாம் கொடுக்குறான்னு தேடி பார்த்தீங்கன்னா அதுல எந்த ஒரு அளவுகளையும் வராது, ஒரு அளவுகோல் இருக்கும்ல, எந்த ஒரு அளவுகளும் நிற்காது. அறிவாளிக்கெல்லாம் பணத்தை கொடுத்துக்கானு தேடி பாருங்க, அப்படிங்க இருக்காது. முட்டாப்பயலுக்காக பணத்தை கொடுக்கானு பாருங்க, அப்படிங்க இருக்காது. ஒரு நாட்டுக்காரனுக்காக பணத்தை கொடுத்து ஒரு நாட்டுக்காரனே பிச்சைக்காரன் அப்படி பாருங்க, ஒரு மொழி பேசுறவனுக்காக பணத்தை கொடுத்து இன்னொரு மொழி பேசுறவனே விட்டானான்னு பாருங்க. பணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி தான் எல்லாமே இருக்கும், எப்படி இவனுக்கு இந்த ரூபா வந்துச்சு, இவ்வளவு ரூபா எப்படி வந்துச்சு என்று நினைக்கிற அளவுக்கு இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எப்படி கொடுக்குறான்னு கேட்டால், நல்லவன் கெட்டவங்கிற அளவுகளில் கொடுக்கறதே கிடையாது. அது யாருக்கு வேணாலும் வந்துடலாம், நல்லவனுக்கும் எல்லாம் கொடுப்பான், கெட்டவனும் கொடுப்பான். இன்னும் சொல்ல போனா இறைவன் இருக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக கூட எல்லாம் சொல்லி காட்டுறான் குரான்ல. என்ன ஆதாரமா இருக்கான், அல்லாஹ் இருக்கானான்னு கேட்குறீங்களப்பா, நீ உலகத்தில் உன் அறிவை கொண்டு சிந்திச்சு பாரு, யார் ரொம்ப சம்பாதிக்கணும், மூளை உள்ளவன் ரொம்ப சம்பாதிக்கணும், அது சம்பாதிக்கிறதுக்கு மூளை வேணும் இல்லைங்க, அப்படி பிளான் பண்ணி ஐடியா பண்ணி இது வரவு உழவு செலவு உழவு கொள்முதல் உழவு போக்குவரத்து செலவு உழவு இப்படிலாம் இப்படி பயங்கரமாக கணக்கெல்லாம் போட்டு கம்ப்யூட்டர்லாம் வச்சு எல்லாம் பண்ணி வியாபாரம் பண்ணுவான், கடைசியில் 6 மாதத்தில் கடையை மூடிட்டு போயிடுவான். இன்னொருத்த நாட்டை ஒரு கிராமத்துக்காரர் இருப்பான், அவனுக்கு கணக்கும் பார்க்க தெரியாது, ஒன்றும் செய்ய தெரியாது, இப்படி வாங்குவான், அப்படி விற்பான், 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 20 ரூபாய்க்கு பாக்கி கொடுப்பான், பார்த்தா ஏறிக்கிட்டே போவோம் செல்வம். அப்போ யார் இந்த பெரிய பெரிய படித்தவன் அறிவாளிங்கிறோம் அவன் போய் சம்பளத்துக்கு வேலைக்கு இருப்பான், யார் ரொம்ப படித்தவன் ரொம்ப அறிவாளிங்கிறமோ அவன்லாம் யார்கிட்ட இருப்பான், இந்த படிக்காத கை நாட்டு பேர் வெளியிட்ட வந்து சம்பளத்துக்கு இருப்பான், மாடு மைக்கல் லாய்க்கில் ஆடு மைக்கல் லாய்க்கில்லன்னு வாத்தியார் சொல்லியிருப்பார். அதுக்காண்டி எல்லா பணக்காரரும் அப்படி இருப்பான்னு நினைக்கிறக்கூடாது, அப்படி அது அளவுகளில் வராதுன்னு நான் சொல்லிட்டேனே, அப்படிப்பட்டவங்களும் நல்லா கொடுக்குறானா இல்லையா, கொடுக்குறான். ஒரு அறிவாளி பணக்காரனாக இருக்கிற பார்த்துக்கிட்டு எல்லா அறிவாளியும் பணக்காரனான்னு சொல்ல முடியுமா,
சொல்ல முடியாது. அப்ப அறிவை கொண்டோ திறமையை கொண்டோ ஆற்றலை கொண்டோ பாரம்பரியத்தை கொண்டோ அல்ல, பத்து வருஷமா தொழில கொடி கட்டி பறந்தவனா இருப்பான் அவன். அவன் வியாபாரி, அவன் அப்பன் வியாபாரி, பாட்டன் வியாபாரி, முப்பாட்டன் வியாபாரி, அவன் இப்படி வியாபாரம் பண்ணனு. நேத்து ஒருத்தன் கடை வச்சு காலி பண்ணி போயிருவான். நேத்து ஒருத்தன் ஏதாவது கடையை திறப்பான். பத்து வருஷம் பத்து தலைமுறையுடைய அனுபவம் எங்க வச்சு தெரியாது. அங்கிட்டு திரும்பிடும் மக்கள்லாம், ஏன் திருமுடிச்சு தெரியாது. ஒரு காலத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட நம்ம ஆளுக்கு ஒரு ஹோட்டலுக்கு வந்து அப்படி தேடி போவாங்க மக்கள். ஏழு தலைமுறைக்கு அவ்வளவு ருசியா இருக்கு பிரியாணிலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. இப்ப எங்க காணா அந்த அந்த அனுபவம் என்னாச்சு? அந்த உலக காலம் பெற்ற அந்த ட்ரைனிங் சர்வீஸ் எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். அல்ல நான் நினைச்சு அப்படி பரட்டி விட்டு போயிருவான். அப்ப அதுல என்ன வழங்குற பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அளவுகளும் நீ பார்க்கலாம். இந்த செல்வத்தை கொடுக்கற விஷயத்துல வந்து என் நல்லவன் கெட்டவன், அறிவாளி அறிவு இல்லாதவன், திறமை உள்ளவன் திறமை இல்லாத, இதெல்லாம் கிடையாது. திறமை உள்ளவனும் கொடுப்பான், திறமை இல்லாட்டாலும் கொடுப்பான். கொஞ்சம் பேர் திறமை இல்லாம பணக்காரனா இருப்பான், கொஞ்சம் பேர் திறமை இருந்து பணக்காரனா இருப்பான். என்ன ஒரு அளவுகோல்லையுமே சொல்லவே முடியாது. அப்ப இது நம்ம என்ன வழங்கணும்? இந்த செல்வம் என்று ஒரு ஆளுக்கு வந்து விட்டது என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பாக்கியம் பெற்றவர் நினைக்கவே கூடாது. நம்மளோட நினைப்பு இருக்கா இல்லையா? அவருக்கு என்ன, அவருக்கு அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்து பயங்கரமான பாக்கியசாலிங்க அவரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப செல்வம் ஒரு ஆள்கிட்ட இருந்தா அவர் பாக்கியசாலியா? செல்வம் ஒரு ஆள்கிட்ட இல்லைன்னு சொன்னா அவர் தர்த்தனம் பிடிச்சவரா? அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளானவரா என்று பார்த்தால் அந்த மாதிரியான பார்வை முதல்ல இந்த எப்படி சுத்தப்படுத்தின மனசென்று கேட்டா, காசு பணம் ஒருவர்கிட்ட இருப்பதை வைத்து அல்லது இல்லாமல் போவதை வைத்து அவர் நல்லவர் கெட்டவர்னு நீங்க தீர்மானிச்சிட கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமை யஷாவு யக்தீர், யாருக்கு நான் நாடுகிறேனோ அவங்களுக்கு கூட கொடுப்பேன், நாடுனா குறைச்சும் கொடுப்பேன். நாடுறதான் கணக்கு. நல்லவன் கெட்டவன் நிறைய தொழுகிற ஆளுக்கு கூட கொடுப்பேன். நீங்க அப்படியும் பார்க்கலாம், பயங்கரமா அல்லாவுக்கா அர்ப்பணிச்சிருப்பாரு. ஒரே பள்ளி வாசலே கதின்னு கிடப்பாரு, பிச்சைக்காரனா இருப்பாரு. போட அல்லா எங்கடா இருக்காம அவன் கொடி சொன்னா இருப்பான். அப்ப என்ன ஒரு கணக்குல இது வரமாட்டேங்குது. நல்ல காரியமா அள்ளி அள்ளி கொடுப்பான். அவன் அவன் வந்து என்ன செய்வான்? ஒண்ணு போயிருவான் சமயங்கள்ல, யாருக்குமே கொடுக்க மாட்டான். கொடி சொன்னா இருப்பான், ஊழல் பண்றவன், லஞ்சம் வாங்குறவன் எல்லாம் வீடு மேல வீடு கட்டிக்கிட்டு இருப்பான். கரெக்டா நேர்மையா சம்பாதிக்கிறவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. எந்த ஒரு கணக்குலையும் வராம நாடுனா இந்த பரிசையை வைப்பேன், நாடுனா அந்த பரிசையை வைப்பேன். நம்ம விருப்பம் என்னுடைய தனிப்பட்ட ரைட் நல்லா வச்சுக்கிட்டான். அப்ப நாடியவர்களுக்கு ரிசுக்கை தாராளமா கொடுப்பேன், நாடியவர்களுக்கு குறைச்சு கொடுப்பேன். பதிமூணாவது சூறாவில் இருபத்தி ஆறாவது வசனத்திலையும் பதினேழாவது அத்தியாயத்தில் முப்பதாவது வசனத்திலும் எல்லாம் சொல்லி காட்டுறான். அலம் யரோ, இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அன்னல்லாக எபுசுத்து ரிசுக்களிமை எகதிர், நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிசுக்க தாராளமா கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு குறைக்கிறான். இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தின் லிகௌமின் யூமினூன், நம்பிக்கை கொள்கிற மக்களுக்கு இதில் நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது. இந்த செல்வத்தை எல்லாம் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தாலேயே இறைவன் தான் ஒருத்தன் இதை உலகம் செய்யறான்னு முடிவுக்கு வந்துடுவோம். நம்ம அறிவை கொண்டு செய்யலை, நம்ம திறமையை கொண்டு கிடையாது. இறைவன் ஒருத்தன் இருந்து தான் என்ன செய்யறான், இவ்வளவு வேலையும் பண்றான் என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக அமையுது என்று சொல்லி முப்பதாவது சூறாவில் முப்பத்தி ஏழாவது வசனம், முப்பத்தி ஒன்பதாவது சூறாவில் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில எல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த செல்வங்கள் கொடுக்கப்படுவதை பத்தி நீங்க என்ன பார்வை வைக்கணும்னா, அல்லாஹ் நம்ம பணத்தை தந்தானா? அல்ஹம்துலில்லாஹ் வச்சுக்கிறங்க. பணத்தை தரலையா? நம்ம பொருளா இஸ்லாமிய பொருளாதாரத்தை இப்படி புரிஞ்சுக்கிறேன், பணத்தை தரலையா அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்க்கு நமக்கு இந்த டெஸ்ட் வைக்கிறான், இந்த பணம் இல்லாமல் நம்ம எப்படி நடைபெற போகிறோம், எவ்வளோ கரெக்டாக இருக்க போகிறோம், இந்த பணம் இல்லாத வருமானம் நம்மளை மாத்திருமா என்று இறைவன் பறிச்சு வச்சிருக்கிறான்னு எடுத்துக்கொண்டோமே ஆனால் உலகத்துக்கு நிம்மதி. ஏங்கி ஏங்கி சாக மாட்டோம், இதுக்காக வேண்டி மானத்தை இழந்துட மாட்டோம். அதில் வறுமையிலையும் செம்மையாக இருப்போம், செல்வத்திலையும் செம்மையாக இருப்போம். அப்ப இந்த ரிசுக்கு தர்ற விஷயத்துல வந்து நல்லவன் கெட்டவங்கிற அளவுகள்லாம் கிடையாது என்பதை இஸ்லாமிய பொருளையில நீங்க முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை. அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்க சொர்க்கத்துக்கு லேசா போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வலம்மா யாத்திக்கும் மசல் உள்ளதீன ஹலோவின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட துன்பம் கஷ்டம்லாம் வராம, அந்த வறுமையெல்லாம் வராம நீங்க வந்து சாதாரணமா சொர்க்கத்து போல நினைக்கிறீங்களா அப்படின்னு நல்லா கேட்பதன் மூலமாக நல்லவங்களுக்கும் வறுமை வந்திருக்குது. நல்ல நபிமார்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல அவங்களுக்கு கடுமையான வறுமை வந்திருக்கிறது, கடுமையான துன்பம் வந்திருக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு வராம நீங்க வாட்டு பணத்தோடவே இருந்துக்கிட்டு ஜாலியா போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு நல்லா கேட்பதன் மூலமாக செல்வத்தை ஒரு ஆளுக்கு கொடுக்கறது நல்லவர் என்பதற்காக இல்லை, அதனால கெட்டவரும் கிடையாது. அதனால அவருடைய செயலால் நல்லவர் ஆவாரு, செயலால் கெட்டவர் ஆவாரே தவிர செல்வத்தை வச்சுக்கிறதுனால ஒருத்தர் நல்லவரும் கிடையாது, செல்வம் இல்லாதனால ஒருத்தர் என்ன இல்ல கெட்டவரும் கிடையாது. இந்த ஒரு பார்வை நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா இந்த செல்வத்தின் மீது உள்ள மோகத்துக்கு ஒரு எல்லை வந்துடும், ஒரு வரம்பு வந்துடும், லிமிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்படியும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி பாருங்க, இந்த செல்வத்துக்கு நல்லவன் கெட்டவனுக்கு சம்பந்தம் இல்லை என்பதற்கு
இப்ராஹிம் நபி சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபி என்ன செய்றாங்கன்னு கேட்டா, காபாவை கட்டி முடிச்ச உடனே ஒரு துவா செய்றாங்க. என்ன துவா செய்றாங்க? யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் நல்லடியார்களுக்கு இமாமாக, வஜால்னா லில் முத்தகீன இமாமா, நல்லடியார்களுக்கு இமாமாக எங்களை ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஒமின் துர்ரியத்தி, என்னுடைய புள்ள குட்டியிலையும் நீ அது மாதிரி ஆக்கு. இப்ராஹிம் நபி கேட்குறாங்க, என்னையை நல்லாள் ஆக்கின மாதிரி என் மகன் இஸ்மாயிலை நல்லாள் ஆக்கின மாதிரி என் வழித்தோன்றல யாரெல்லாம் வருவாங்களோ அவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருக்கிறதுக்கு நீ என்ன செய்ய, நீ அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அப்படி கேட்காத, லாயனால் அகதில் லாலிமீன், எல்லாரும் நல்லவராக இருப்பாங்கன்ற சர்டிஃபிகேட்லாம் அங்கே தர முடியாது. அநியாயக்காரர்களுக்கெல்லாம் நான் எந்த ஒரு கேரண்டியும் தர முடியாது. உன்னுடைய வாரிசுகளாக இருந்து அநியாயம் செய்வார்களே ஆனால் அவங்களெல்லாம் நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் வழிகாட்டியாக இருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உடனே இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாங்க? அடுத்த துவா செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்க? ஓ, நம்ம எல்லாரும் ஈமானோடு இருக்கிறதுக்கு துவா செஞ்சோம், எல்லாரும் சாலிஹீன்களாக இருக்கிறதுக்கு துவா செஞ்சோம், நீ மூமினுக்கு மட்டும் கேளு, அனைவருக்கும் கேட்காத நல்லா சொல்லிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ரிசுக்குக்காக துவா செய்கிறார் இப்ராஹிம் நபி. அடுத்த துவா என்ன துவா செய்கிறார்? இறைவா, இந்த ஊரில் உள்ள மக்களில் மூமினா யார் இருப்பார்களோ அவங்களுக்கு தாராளமாக அள்ளி கொடு. முதல்ல கேட்டது மறுமை சம்பந்தப்பட்டதை கேட்குறாரு. அதுக்கு எல்லாம் கண்டிச்சுட்டு அப்படி சொல்லக்கூடாது, உன் வாரிசெல்லாம் நல்லவராக இருக்கிறதுக்கெல்லாம் என்கிட்ட கேரண்டி கேட்கக்கூடாது, தடுத்துட்டான். அப்போ இவர் இப்ராஹிம் நபி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், ஓ, இந்த மாதிரி கேட்குறதுக்கு அல்லாவுக்கு பிடிக்கல, நம்ம என்ன கேட்போம், இந்த ஊர் மக்கள் எப்பவும் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்க நினச்சிட்டு, ஊர் மக்களுக்கெல்லாம் கேட்டால் கெட்டவனில் இருப்பானே, மூமின் இருப்பானே, அவனுக்கு எப்படி நம்ம கேட்கறது, எல்லாம் கணிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், யாரெல்லாம் இந்த ஊரில் வந்து யார் வந்து நல்லவங்களா ஈமானோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரிஸ்க்கு கொடுன்னு கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? ஓ, இது கால இப்ராஹிமும் இப்ராஹிம் சொன்னார், ரப்பிஜால் ஹாதா பலதன் ஆமினா, இந்த ஊரை வந்து ரொம்ப அபயமான பூமியாக நீ ஆக்கி வைப்பாயாக, வருசுக்கு அகலகும் என தமராத்தி, இந்த ஊர்வாசிகளுக்கு நிறைய கனி வர்க்கங்களை ரிஸ்க்காக கொடுப்பாயாக, யாரு கொடுப்பாயாக, மண் ஆமன மின்கும் பில்லாகி ஒல்லியமில் ஆகிர், யார் அல்லாவையும் ஆகிரத்தையும் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு நல்லா ரிசுக்கு கூடலான்னு கேட்குறாரு. அல்லாஹ் என்ன பண்ணுறான் தெரியுமா? அதுக்கு சம்பந்தம் கிடையாது, ரிசுக்குக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஈமான் இருக்கிறவங்க ரிசுக் கொடுக்கணும்னு ஏதாவது தொடர்பு இருக்குதா? அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அப்படி கேட்காதப்பா, உமன் கஃபரை மறுக்கிறான் அவனுக்கும் கொடுப்பேன், நீ என்ன கேட்குற, இந்த ஊர்வாசிகளில் மூமீனுக்கு மட்டும் கேட்குற, அது கிடையாது. சந்ததிகள்லாம் அவுளியாக்கள் ஆகுறது கேட்குற, அது முடியாதுன்ட்டேன், அது நீ கேட்க இயலாது. நீ துன்யாவை தானே கேட்குற, ரிசுக்கை தானே கேட்குற, ரிசுக்கு வந்து காஃபிருக்கு நான் கொடுப்பனே, மூமினுக்கு கொடுப்பனே, மூமினுக்கு மட்டும் ரிசுக்கை கூட நீ எப்படி கேட்கலாம்? அல்லாஹ் என்ன பண்ணுறா? திருத்தம் சொல்லி கொடுக்குறான். ஒமன் கஃபர, யார் காஃபிராக ஆகிவிட்டார்களோ, என்னையே இல்லைன்னு சொல்கிறாங்களோ, ஃபோ மத்தியுஹு கலீலன், அவங்களுக்கும் கொஞ்ச நாள் சொகுசான வாழ்க்கையை நான் கொடுப்பேன். அப்போ ரிசுக்கு தருவது என்பது நல்லவங்களுக்கு மட்டும் கொடுன்னு அவர் கேட்குறாரு. நல்லவங்களுக்கும் கொடுப்பேன், கெட்டவங்களும் கொடுப்பேன். இதில் நல்லவன் கெட்டவங்கிற அளவுகள்லாம் இந்த ரிசுக்கில் பொருந்தாது அப்படின்னு அல்லாவே கண்டித்து திருத்தினது வந்து ரெண்டாவது சூறாவில் 126வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இது இப்ராஹிம் நபியுடைய துவா. இதில் நீங்கள் என்ன வழங்குறீங்க? பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அல்லாஹ் தந்தாலும் நம்ம நல்லவன் தான், நமக்கு தரலையா நம்ம நல்ல ஆள் தான் அப்படி நம்ம நினைக்கணும். நம்மளுக்கு ஒன்று அல்லாஹ் மோசம் வைக்கலை, நம்மளை ஒன்று அல்லாஹ் வந்து பாதாளத்தில் போட்டுடல, நமக்கு ஒன்று கேடு நாடவில்லை. அல்லாஹ் நம்ம நல்லவனாக வாழ்ந்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு அல்லாஹ் காசை தந்தாலும் நம்ம நல்லவன் தான், நம்மள்ட காசை இல்லாமல் வறுமையில் ஆக்கிட்டானா அப்பவும் நம்ம நல்ல ஆள் தான், நம்ம மேலே அல்லாஹ் கோபமாகலாம் இல்லை, நம்மளை அல்லாஹ் வெறுக்கவும்லாம் இல்லை. நம்மளுக்கு காசு தரலைங்கிற காரணத்தினால நம்மளை அல்லாஹ் வெறுக்கிறான், நம்மளை அல்லாஹ்வுக்கு பிடிக்கல அப்படி நினைக்காத, இது ஒரு கொசுவுடைய ரெக்கை கூட சமானம் இல்லை, உனக்கு தான் காரு பங்களா பெருசாக தெரியும். அல்லாவிடத்தில் இருந்த ரிசுக்கு செல்வங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ரிசுக்கு கூட ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு கூட அல்லாவிடத்தில் என்ன இல்லை, சமமானது கிடையாது என்பதால் இதை ஒரு வெயிட்டாக இருக்கக்கூடாது. இப்படி இந்த பொருளாதாரத்தை பற்றி மனசில் ஒரு சரியான நம்பிக்கையை போட்டால் தான் பின்னாடி சொல்லக்கூடிய இந்த அறிவுரைலாம் எடுபடும். பொருளாதாரத்தை பற்றி என்ன பார்வை வந்துருன்னு நமக்கு சில பேர் காசு தரல, அல்லா நமக்கு அல்லாவுக்கு நம்மளை பிடிக்கவே இல்லைங்க, கொஞ்சம் சோத்து கஷ்டப்பட்டவுனே வேலையே இல்லை, ஏண்டா அல்லாவுக்கு நம்மளை பிடிக்கல, இவர் வேலை இல்லாமல் கூட அல்லாவுக்கு பிடிக்கலையா, வீடு வாடகை வீட்டில் தான் இருக்கிற அல்லாவுக்கு நம்மளை பிடிக்கல, அது இது இல்லை, அது இல்லை, கல்யாணம் பண்ணி கொடுக்க காசு இல்லை, இது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன நினச்சிட்றாங்க, நம்மளை அல்லாவுக்கு பிடிக்கல, அல்லா நம்ம கோபமாக இருக்கான், நம்மளை வெறுக்கிறான், இல்லை அவனையெல்லாம் இவ்வளோ விரும்புகிறான் பற்றியலா, எத்தனை வீடு இருக்கு பற்றியலா, எத்தனை கார் இருக்கு பற்றியலா, எத்தனை தொழிற்சாலருக்கு பற்றியலா அப்படின்னு சொல்லி அல்லா விரும்புறதுக்கும் வெறுக்கிறதுக்கும் இதனால நம்ம கெட்டு போகிறோம். நீங்கள் எவ்வளோ அதில் பாதாளத்தை தான் நீங்கள் என்ன நினைக்கணும், அல்லா நம்மளை வெறுக்கலை, இதனால் வெறுக்கலை, இது ஒரு சோதனை, இதில் நான் எப்படி நடக்கிறேன்னு நல்லா என்னை பார்க்குறான் அப்படின்னு எடுத்துக்கொண்டோமே ஆனால்
எல்லா அறிவுரையும் பயன் தரும். அதுதான் அந்த அறிவுரையெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இதை பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பணக்காரங்களில் எப்படி எப்படிலாம் கெட்டவங்களில் பணக்காரன் ஆக்கியிருக்கிறேன், நல்லவங்களில் யார் யாரெல்லாம் பணக்காரனாக இருந்தாங்கன்னு சில லிஸ்ட்டுகள் எல்லாம் போடுறான். இதுலேருந்து நீ விளங்கிக்கலாம். முந்தைய சமுதாயத்தில் காரூன் ஒருத்தர் இருந்தான், காரூன் மூசா நபியுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன், காரூங்கிற பெரிய பணக்காரன். பணக்காரன் எப்படிப்பட்ட பணக்காரன், கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பணக்காரன். அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், இன்ன காரூன கானமின் கோமி மூசா, காரூன் என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் உள்ள ஒருத்தனாக இருந்தான். ஃப பகா அலைஹிம், ஆனால் அந்த மக்களுக்கு ரொம்ப அநியாயம் செய்து கொண்டிருந்தான். ஆத்தைனாகும் மினல் குனூசி, அவனுக்கு நிறைய பொக்கிஷங்களை நம்ம கொடுத்திருந்தோம். இந்த பொக்கிஷமுடைய அளவு எவ்வளவு உண்டு அல்லாஹ் சொல்றான், மா இன்ன மஃபாதிஹு, அந்த கஜானா பொக்கிஷம் இருக்குல்ல, அந்த பொக்கிஷத்துக்கு சாவி இருக்கும்ல, அந்த சாவிகளை ல தனூ பில் உஸ்பத்தி உலில் குவா, வலிமையான பெரும் கூட்டத்திற்கு தூக்க முடியாது. சாவிய கஜானாவை இல்ல, அதாவது பெரிய இவ்வளவு பெரிய ஒரு கஜானாவுக்கு ஒரு சாவி போதும்ல, இந்த மாதிரி சாவி எவ்வளவு இருந்துச்சான், அவன் வச்சுக்கிற சாவி கோத்தை தூக்குறதுக்கு அதுக்கு தனியா கூட்டம் வேணும், நல்ல வலிமையான கூட்டம் வேணும். அப்ப அம்புட்டு சாவி வச்சிருந்தான்னு சொன்னா ரூம் எவ்வளவு இருக்கும், ஒரு 100 கிலோ சாவி இருந்தா ரூம் எத்தனை ரூம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. சாவி மட்டும் 100 கிலோ இருந்தா அது என்ன இருக்கும், ஒரு மனுஷன் ஒரு 50 கிலோ தூக்க ஏறுமா, 50 கிலோ தூக்க முடியும். அப்ப ஒரு பெரிய கூட்டமே தூக்குற அளவுக்குன்னு சொன்னா ஒரு 500-1000 கிலோவுக்கு சாவி வச்சிருந்திருக்கான். இவன் எவ்வளவு இருந்திருக்கு, ஒரு 1000 கிலோவுக்கு சாவி மட்டும் திறக்கக்கூடிய, கஜானாவை திறக்கக்கூடிய சாவிகள் மாத்திரம் ஒரு 1000 கிலோ 2000 கிலோன்னு வச்சிருந்தான்னு சொன்னா அப்ப எத்தனை கஜானா இருக்கும், அது உள்ள எவ்வளவு சரக்கு இருக்கும். இவனை இப்ப கற்பனை பண்ணி பார்த்தா இவன் இருந்த அளவுக்கு உலகத்துல எவன்டையா இருந்திருக்குமா, அப்படி செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான். இவன் இவன் யாரு, அல்லாஹ் விருப்பமானவனை போயிட்டானா, இவ்வளவு காசு எல்லாம் கொடுத்து மக்கள்லாம் நினைஞ்சாங்க இங்க பாரு நல்லா இருக்கான், அதை எல்லாம் சொல்லி காட்டுறான். இங்க பாரு அவனுக்கு கொடுத்த பாக்கியத்தை பத்தியா, யாழைத்தனா மிசலமா ஊத்திய காரும், காரூனுக்கு மாதிரி எங்களுக்கு தரமாட்டானா அல்லா, அவனுக்கு தான் தருவானா என்று பேசிக்கொண்டாடுறான். அல்லவே இந்த குர்ஆன்ல அந்த அதை தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான். அப்ப உலகத்திலேயே பெரிய பணக்காரனா இருந்தவன் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காரூன் வரலாறு இன்னைக்கு தேதி வரைக்கும் எடுத்துக்கொண்டாலும் சரி, இனிமே வேண்டாம் அதுக்கு மிஞ்சவனா வர்றானா நம்ம தெரியல, இன்னைக்கு தேதி வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இவன் அளவுக்கு ஒரு பணக்காரன் செய்யல உலகத்தில் இருக்கவே இல்லை. இது 28வது சூராவில் 76வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ மகாமகா கொடியவனும் மகாமகா கெட்டவனுமா இருந்த ஒருத்தன்ட்ட, மக்களுக்கு சல்லிக்காசு கொடுக்காத ஒருத்தன்ட்ட அல்ல என்னத்தை கொடுக்குறான், பெரிய உலக பணக்காரன்கிற ஒரு அந்தஸ்து கொண்டே கொடுக்குறான் ஒரு நபியுடைய காலத்தில். அதே மாதிரி வந்து அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான், அவங்களுடைய செல்வங்களும் பிள்ளை குட்டிகளும் உம்மை மிரள செய்து விட வேண்டாம். ரசூலுல்லா பார்த்து சொல்றான், உன்னுடைய எதிரிகளை நீ பார்க்கிற, உன்னை விட செழிப்பா இருக்கிறாங்க, உன்னை விட வசதியா இருக்கிறாங்க, உன்னை விட வலுவா இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யற, அள்ளி கொடுக்குறான் நல்ல விஷயங்கள், அவனுக்கெல்லாம் நமக்கு நல்லதே காணாம அவங்ககிட்ட தான் நல்லதெல்லாம் இருக்கு நினைச்சிடாது. அல்லாஹ் சொல்றான், உலா தோஜிபுக்கு அம்பாளுகும் அவளாதுகும், அவர்களுடைய செல்வங்கள் உன்னை வந்து என்ன செய்ய வேண்டாம், கவர்ந்து இழுத்து விட வேண்டாம். ஏன், இன்னமா யுரீதுல்லாஹு ஐயோ அதிபகும் பிஹா ஃபித் துன்யா, அதை கொண்டு இந்த உலகத்தில் அவங்களை தண்டிக்க எல்லாம் விரும்புகிறான். உலகத்தில் இந்த காசை ரொம்ப கொடுத்து சில பேருக்கு தண்டனையாக இருக்கும், காசு ரொம்ப இல்லாட்டி நான் படுத்து நிம்மதியாக தூக்கி காலைல எழுந்திரிச்சிருவான், காசு ரொம்ப கொடுத்துட்டு சில பேருக்கு என்ன செய்வான், அந்த காசுக்கு மிஞ்சின வியாதியையும் காசுக்கு மிஞ்சின நிம்மதியின்மையும் கொடுத்து அவன் அதையும் ஒரு அதாபம் ஆக்கிடுவான். அவங்கள பார்த்து நீ மிரண்டு போயிடாத, அவர்களை அல்லாஹ் வேதனை செய்ய நாடுகிறான். அல்லாவை மறுத்த நிலையிலேயே அவன் மௌத்தா போகணும், இந்த உலகத்திலையும் அவன் கஷ்டத்தை அனுபவிக்கணும், அவன் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சாவணும், அதுக்கு தான் இந்த காசை கொடுத்துருக்கேங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த காசை கொடுத்து நல்லவனுக்கு அடையாளமா, காசை கொடுத்தது எது கொடுத்தேங்கிறான், அந்த காசை வச்சியே அவனை வேதனை செய்யணும் என்பதற்காக வேண்டியும், அவன் காஃபிராவே சாவணும் என்பதற்கு நான் கொடுத்துருக்கேனே தவிர அதை பார்த்துட்டு நீ என்ன செய்யாத நபியே, அவனுக்கு மட்டும் ரொம்ப இருக்க நமக்கு ஒண்ணும் இல்லையே, நம்ம திண்ணையில படுத்து கிடக்கிறோமே சாப்பாடு கஷ்டப்படுறமே நினைத்து விடாதே என்று அந்த வறுமையில் இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்திற்கு அந்த செல்வந்தர்களை காட்டி ஆறுதல் படுத்துக்கிறான். அந்த ஆறுதல் நமக்கு உண்டு, யாரெல்லாம் வறுமை நிலையில இருக்கிறோமோ நம்ம என்ன நினைக்கணும், இது அல்லாஹ் ஒரு நன்மையை நாடி இருக்கிறான், இதை நிச்சயமாக இதில் ஒரு ஹயர் இருக்குது, இதில் நம்ம ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு நினைக்கணும். அதே மாதிரி வந்து இது 9வது சூராவில் 85வது வசனத்திலையும் அதே 9வது சூராவில் 55வது வசனத்திலையும் இந்த செய்தி அல்லாஹ் நமக்கு பதிவு செய்கிறான். அதே மாதிரி 23வது சூராவில் 56வது வசனத்தில் சொல்லுகிறான், யஹ்சபூன, இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா,
அன்னமான உமித்துகும் பிகி மிம்மாளிம பணின், இவங்களுக்கு காசு பணத்தை செல்வங்களை அள்ளி கொடுத்திருக்கிறோமே, இதெல்லாம் நுசாரி உலகும் பில் ஹைராத், நன்மைகளை அவசரமா அள்ளி அள்ளி கொடுக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களா? நல்லது நினைச்சிட்டு இருக்கிறான், காசு ரொம்ப அள்ளி கொடுத்தவன ஆஹா நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கான், நம்ம மேல குஷியா இருக்கான் நினைத்து கொண்டிருக்கிறார்களா? பல்லா யசூரூன், விளங்காம அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, நான் காசு அள்ளி கொடுக்கறது அவங்க மேல உள்ள முகபத்துக்காக கிடையாது, அதுல வேற மேட்டர் இருக்குன்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான், இந்த 23வது சூராவுல 56வது வசனத்துல எச்சரிக்கை பண்ணுகிறான். அப்ப இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அளவுகோல் வைக்க வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொன்மொழிகளையும் அவங்க காலத்தில் இருந்த நிலைமையை நம்ம கவனத்தில் கொண்டு பார்த்தால், பொருளாதாரம் என்பது நல்லவன் கெட்டவன்கிற ஒரு அளவுகோலில் வருவது இல்லை. நல்லவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான், கெட்டவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்களேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யறாங்க, ரப்பனா இன்னக்கு ஆத்தைத்த ஃபிரௌன மலாஹு ஜீனத்தம் அம்வாலன் பில் ஹயாத்தி துன்யா, யா அல்லாஹ் நாங்கள் உன்னையத்தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம், உன் கொள்கையை தானே பிரச்சாரம் பண்றோம், அடிவோத தானே வாங்கிட்டு இருக்கிறோம், இந்த ஃபிரௌனுக்கும் உன்னுடைய கூட்டத்தாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறியா, இந்த பணத்தை ஜாஸ்தியா நீ கொடுத்துட்டியே, அதை வச்சுட்டு எங்களை அடக்குறானே என்று மூசா நபி அவர்கள் அல்லாவிடத்தில் முறையிடுற அளவுக்கு என்ன இருக்குது, கெட்டவன்ட்ட பணம் இருந்திருக்கு. மூசா நபிட்ட பணம் இல்லை, மூசா நபி எதிர்த்தவர்கள்ட்ட பணம் இருந்திருக்கு என்பதையும் பார்க்குறோம். இது 10வது சூராவுல 88வது வசனத்தில் இருக்கிறது பார்க்குறோம். அதே மாதிரி இந்த குறைஷிங்கிற சூறாவில், இந்த ஈலாஃபி குறைஷிங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அவங்களுக்கு நிறைய ரிஸ்க் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான், ரசூலுல்லாஹ் எதிர்த்த காலத்துலையும் அவங்க சாப்பாடு கஷ்டப்படலை, மக்காவில் இருந்த காவிரிகள் இருக்காங்களே அதை வந்து இப்ராஹிம் நபியுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அவங்க எல்லா காலத்திலையும் அல்லாவே இல்லைங்கிற காலத்திலையும் ரசூலுல்லாஹ் ஊரை விட்டு விரட்டின காலத்திலையும் அந்த ஊரில் கொண்டு உலகத்துக்கு அணிகள்லாம் வந்து என்ன செஞ்சிச்சு, சேர ஆரம்பித்தது. அதை எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இல்லை ஈலாஃபி குறைஷின் ஈலாஃபியும் ரிஹலத்த ஷிதாய் ஒசை ஃபல்யாபுது ரப்பஹாதல் பைத் அல்லது அத்தாமகும் வாமனகும் இன் ஹவ், இந்த குறைசிகளுக்காக வேண்டி அவர்களுக்கு பசிக்கு அல்லாஹ் உணவளித்திருக்கிறான், அச்சத்திருந்தவர்களை பாதுகாத்திருக்கிறான் சொல்றான். இவங்க யார் நல்லவனா இல்லை, இந்த வசனம் இறங்கக்கூடிய காலத்தில், பிறகு நல்லவங்கள் ஆயிட்டாங்க, இந்த வசனம் இறங்கக்கூடிய காலத்தில் வந்து அவ்வளவு பேரும் அல்லாவை ஏத்துக்கிட்டு அல்லாவுடைய ரசூலை ஏத்துக்கொண்டிருந்தார்கள், அவர்கள் கையில செல்வத்தை அல்லாஹ் வாரி வழங்கினதை சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் வந்து நல்ல கெட்டவங்க கையில செல்வம் இருந்தது என்பதை சொல்லுது. உடனே நினைஞ்சிடக்கூடாது, இப்போ செல்வம் இருந்தால் கட்டவம் தான் போல இருக்குது அப்படின்றக்கூடாது. திருப்பி அது ஏன்னா அதையும் எல்லாம் சொல்லி காட்டுற பேலன்ஸ் தான் குரானில், நல்லவங்க கையிலையும் செல்வம் இருந்திருக்குது ஈக்குவலாக, இதை விட மிஞ்சின வகையிலலாம் இருந்திருக்குது. எப்படி இருக்கிறது, சுலைமான் நபியை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறோம். சுலைமான் நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க பெரிய பெரிய ராஜ்யம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிகரான ராஜ்யம் எதுவுமே இல்லை, பக்கத்து நாட்டில் ஒரு ராணி இருக்கிறார், அந்த ராணி வந்து சூரியனை வணங்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவளாக இருக்கிறார், அவளை தூக்கிட்டு வந்து சொல்லிடுறாங்க, வந்துடுது ஜின்கள் வந்து தூக்கிட்டு வந்துடுது. வந்த உடனே அந்த பெண்மணி வந்து மாளிகை வாசலில் வந்து நிப்பாட்டின உடனே உள்ளே இருக்கிற சுலைமான் நபி உள்ளே வா, அந்த அந்த அம்மாவை அழைக்கிறாங்க, அந்த ராணியை, அந்த அம்மா உள்ளே வருது, அதை வந்து அல்லாஹ் வர்ணிக்கிறான். சுலைமான் நபியுடைய செல்வ செழிப்பு அதில் வெளிப்படுது. எப்படி வர்ணிக்கிறான், கீழலகா, அந்த அந்த ராணி இடத்துல சொல்லப்படுகிறது, உதுகுலி சரக, இந்த அரண்மனைக்குள்ளே நுழைந்து வா என்று சொல்லப்பட்டது. ஃபலம்மா ரஅத்துஹு, அந்த தரையை அந்த பெண்ணு பார்த்த உடனே, ஹசிபத்துஹு லுஜ்ஜதன், அது ஒரு நீரோடை ஓடுகிறது என்று அந்த பெண் நினைக்கிறார். இங்கே சுலைமான் நபி இங்கே உட்கார்ந்துருக்காரு, வாசல்ல அந்த அம்மா நுழையுது, நுழையும் போது இடையில உள்ள தரை இருக்குல்ல, இந்த தரை, இந்த தரையை பார்த்தா எப்படி இருக்குது, தண்ணி ஓடிக்கிட்டு வாசல் தண்ணி ஓடுதல் நம்ம ஆஃபீஸுக்கு முன்னாடி, அந்த மாதிரி என்ன செய்யுது, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி அது தெரிகிறது. அப்ப என்ன பண்றாங்க, அந்த அம்மா என்ன செய்ய, தண்ணி நினைச்சுக்கிட்டு லேச அந்த ஆடையை, தண்ணி கால தூக்கமா இல்லையா, ட்ரெஸ் நினைஞ்சிடக்கூடாதுன்னு, கால் நினைஞ்சாலும் பரவாயில்ல ட்ரெஸ் நினைக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லா மனுஷத்தையும் இயற்கையாக உள்ள உணர்வு. அந்த அடிப்பில் என்ன செய்கிறாங்க, அந்த ஆடையை தூக்கி காலை வைக்கிறாங்க, தண்ணி இல்லை, தண்ணி கிடையாது, அது என்ன செய்கிறாங்க, உடனே சுலைமான் நபியை வழக்கம் சொல்கிறாங்க, தண்ணி இல்லைம்மா, கண்ணாடி இலையால் பதிக்கப்பட்ட பளபளவென்ற ஒரு தரை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தரையில் எவ்வளோ பெரிய சொகுசு இருக்கணும், இன்னைக்கு கூட அந்த மாதிரி செய்ய முடியுமான்னு சந்தேகம் தான். தரையில் கண்ணாடினால் எந்த அளவுக்கு அந்த கண்ணாடி இருக்கணும், அதை பார்த்தா தண்ணி ஓடுதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பளபளப்பாக அந்த அந்த வெறுமனை கண்ணாடி தான் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த கண்ணாடி எப்படி தோற்றத்தை உண்டாக்குதுன்னு கேட்டால், இது தண்ணி தான், இது கீழே தண்ணி கிடக்குது, நம்ம தண்ணியில் தான் நடந்து போகிறோம் என்று நினைக்கிற அளவுக்கு இருந்ததாக சுலைமான் நபியுடைய வரலாறை சொல்லும்போது எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ 27வது சூராவில் 44வது வசனம் இது. இதுக்கு மிஞ்சின ஒரு செழிப்பு ஏதாவது இருக்குதா, நம்ம மார்பில் போடுற தப்பா, சுகசா ஜிலிஜன் இருக்கிற தப்பா,
இதுக்கு மேலயாக இதெல்லாம் தப்பா இருந்தால கண்டிச்சிருப்பானே ஒரு நபிதான் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல தூதருக்கு இதெல்லாம் இருக்கலாமா தீக்குட்டு வெளியே போன் சொல்லிருக்கலாம்ல அல்ல அந்த மாதிரி இருக்கிறதும் பாக்குறோம் அதே மாதிரி வந்து அதே 27வது சூராவுல 16வது வசனத்துல வாரிச சுலைமான் தாவூத சுலைமான் நபி தாவூத் நபிக்கு வாரிசாக ஆனார் وقال அவர் சொன்னார் யா யுஹன்னாஸ் மக்களே உல்லிம்னா மன்திகத்தைர் பறவைகள் பேசுகிற மொழி எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது ஊத்தினா மின்குள்ளி செய்யின் எல்லா செல்வங்களும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது சுலைமானாகி எங்களுக்கு தாவூதாகி எங்களுக்கு எங்க வம்சத்துக்கு எங்க குடும்பத்துக்கு என்ன தரப்பட்டிருக்கிறது ஊத்தினா மின்குள்ளி செய்யின் எல்லாம் இருக்குது என்ன வேணும் எல்லா விதமா அந்த காலத்துல என்ன மெட்டீரியல் உலகத்துல இருக்குமோ அவ்வளவு இவங்கள்ட்ட இருக்கும் என்னென்ன அவங்க சொகுசுக்கு அந்த காலத்துல பயன்படுத்தினார்களோ அதுல ஒண்ணு கூட மிச்சம் இல்லாமல் எல்லாமே எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் இன்னஹாதா லஹுவல் ஃபதுலுல் முபீன் இதான் தெளிவான சிறப்பு என்று சொல்லி சுலைமான் நபியே சொன்னதாக 27வது சூராவுல 16வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அப்ப எவ்வளவு செழிப்புன்னு பாருங்களேன் காரூன்டையும் பணம் இருந்தது அவன் கெட்டவனா போயிட்டான் சுலைமான் நபிட்டையும் பணம் இருக்குது இவ்வளவு இருந்த ஒரு தடுமாறல இதெல்லாம் இருந்துச்சு அல்லாஹ் மறந்தாரா ஹராமான முறையில் சம்பாதிச்சாரா அந்த பணம் இருக்குதுங்கிறக்காண்டி ஹராமான முறையில் அவர் செலவழிச்சாரா திமுரா அலைஞ்சாரா அல்லாவுக்கு அடக்கமாக ஹாதாமின் பதில் ரப்பி இதெல்லாம் என்னுடைய இறைவனுடைய அருள் கூட இல்லை எவ்வளவணி அஸ்கூரா அக்புரு நான் சுக்குரு செய்கிறேன் நன்றி செலுத்துகிறேனா அல்லது மாறு செய்கிறேனான் சோதிக்கிறதுக்கு தந்திருக்கிறான் சுலைமான் நபி அந்த செல்வத்தை வச்சு எப்படி மக்கள்கிட்ட சொல்றாரு அல்லாவிடத்தில் சொல்றாரு மக்கள்கிட்ட வந்து சொல்றாரு இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறானே நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ஒரு அங்கீகாரம் நான் அப்படி நினைக்கல இது அங்கீகாரம் கிடையாது இது எனக்கு தந்த பரிச்சை நான் நன்றியோடு நடக்கிறேனா அல்லது நன்றி மறந்து நடக்கிறேனா என்று பார்ப்பதற்கு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான்னு சொல்றாரு அப்படி நடந்ததுனால அவர் பாராட்டுக்குரியவர் ஆகுறாரு இன்னும் சொல்ல போனா இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 34வது சூராவுல ஜின்களை எல்லாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுக்குறான் சுலைமான் நபிக்கு ஜின்னு ஒரு படைப்பு இருக்கிறது இல்லையா அந்த படைப்பை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுக்குறான் அந்த ஜின்னு என்ன செய்யுது இவருக்குன்னு கேட்டா யமலூன லஹு மாயஷாவ் இவர் நினைச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கும் ஜின்கள் எப்படி செஞ்சு கொடுக்க இவர் என்னென்ன விரும்புகிறாரோ அதெல்லாம் செய்யும் எப்படி செய்யும் மகாரீப பெரிய பெரிய கோட்டை கொத்தளங்கள் அரண்மனைகளாக கட்டி கொடுக்கும் இருக்கிற ஒரு அரண்மனை ஒரு ராஜாவுக்கு போதும் இந்த ஜின்களை வச்சு என்ன செய்யறாருன்னு கேட்டா அங்கங்க மாளிகைகளாக கட்டிக்கிட்டு இருக்கிறது நிறைய ஏராளமான மாட மாளிகைகளை அந்த ஜின்கள் அவருக்கு கட்டி கொடுத்தன ஒரு மனுஷருக்கு ஏராளமான மாட மாளிகைகள் இருக்கிறது அதே மாதிரி வந்து ஒரு தமாசையில உருவ சிற்பங்கள் நமக்கு தடுக்கப்பட்ட சிற்பங்கள் மட்டும் மற்றெல்லாம் தடுக்கப்படல சிற்பங்கள் மட்டும் வைக்க கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு தடுத்துட்டாங்க தடுத்ததை மைனஸ் பண்ணிக்கிறேன்னு தடுக்கப்படாதெல்லாம் செய்யலான் அர்த்தம் சுலைமான் நபிக்கு இருந்த மாட மாளிகை நமக்கு தடுக்கப்படல சிற்பங்களையும் அவருக்கு செய்து கொடுத்தன ஓ ஜிபானின் கல் ஜவாப் சாப்பிட்ற அந்த உணவு தட்டு இருக்குத அது என்ன மாதிரி தட்டு என்று சொன்னால் தண்ணீர் தொட்டி இருக்குமா ஹவுலு ஹவுலு மாதிரி ஒரு 2000 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறது அப்படி தட்டுகளை ஜின்கள் செஞ்சு கொடுத்துச்சான் அப்ப எவ்வளவு பேர் விட்ட வேலைக்கு பார்ப்பாங்க எவ்வளவு அதுல எவ்வளவு சாப்பாடை கொண்டு கொட்டனு அதே மாதிரி குதூரி ராசியா அசைக்க முடியாத தள்ளி நகர்த்தி வைக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய தேக்ஷாக்கள் தேக்ஷன்னா பெரிய பாத்திரங்கள் அது நகர்த்த முடியாதான் அதுல பதிச்சுதான் வைக்கணும் அந்த அளவுக்கு பெரிய தேக்ஷாக்கள் அப்ப அவ்வளவு சோறாக்கப்படும் அத்தனை லிட்டர் அத்தனை கிலோ அரிசியை போட்டு கோதுமையை போட்டு என்ன செய்வாங்க சமைக்குவாங்க இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு செய்து கொடுத்தன அப்ப இவ்வளவு தட்டு பெரிய பெரிய இவ்வளவு தட்டுகள் இருக்குமே ஆனால் இவ்வளவு மாளிகைகள் இருக்குமே ஆனால் எத்தனை 1000 பேர் எத்தனை 1,00,000 பேர் அவர் வேலைக்கு இருந்திருப்பாங்க எத்தனை 1,00,000 பேர் அவர் வேலைக்கு வாங்கியிருப்பாரு இவ்வளவு பேருக்கு பெரிய பெரிய தேக்ஷா வச்சுட்டு அழகு பார்க்க அவர் மட்டும் இருக்க தேக்ஷா பெரிய பெரிய தேக்ஷா அளவுக்கு சோறு வடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா அவ்வளவு பேரை வேலைக்கு வாங்குறாருன்னு தானே அர்த்தம் அவ்வளவு பேர் வேலைக்கு வாங்குறாருன்னு அவ்வளவு செல்வம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப இந்த செல்வத்துக்கு லிமிட் சொல்ல முடியாத அளவுக்கு சுலைமான் நபிக்கும் எல்லாம் அணிஞ்சிருக்கிறான் தாராளமாக ஒரு பக்கம் காரூன் கொடுத்ததை சொல்ற மாதிரி யாருக்கும் சொல்றான் சுலைமான் நபி கொடுத்ததையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதுல என்ன மேட்ரு அதுவும் சரி இதுவும் சரி சோதனை தான் அவனு காரணம் கொடுத்தனும் சோதிச்சு பாக்குறதுக்கு தான் நல்லவன்கிறா கொடுக்கல சுலைமான் நபி கொடுத்த நல்லவனுங்கிறக்கா கொடுக்கல நல்லவர் தான் ஆனா அவர் செல்வத்தை கொடுத்த காரணம் என்ன அவர் நல்லவர் என்பதற்கு கொடுக்கப்படவில்லை நல்லவரா நடக்கிறாரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி இதுல இருந்து நம்ம விளங்கி கொடுக்கிறோம் அப்ப பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம புரிந்து கொண்டோமே ஆனால் ஒரு குழப்பம் வராது இதுல இன்னும் சில தெளிவாக நம்முடைய மனசை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் பொருளாதாரத்தில் இந்த இஸ்லாமிய பொருளாதாரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னால் வர வேண்டிய மனப்பக்குவம் மனப்பக்குவம் தான் முக்கியமான விஷயம் அந்த பக்குவம் என்னன்னு சொன்னா நம்ம உயிரினும் மேலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில அவங்களுக்கு இருந்த மாதிரியான ஒரு கஷ்டம் யாருக்கும் இருந்தது கிடையாது
இப்ப நம்ம எல்லாம் படுற கஷ்டத்தை உள்ள ரொம்ப வறுமையான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினா கூட ரசூலுல்லாஹ்வுடைய வறுமையை விட நல்லா தான் இருப்பார். நம்ம ஊர்லயே ரொம்ப வறுமையான மண்ணடியில ரொம்ப வறுமையான ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்களேன்னு சொல்றேன். மண்ணடியிலே யார் ஒட்டுமொத்த மெட்ராஸ்ல யார் வறுமையான ஆளை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவரை விட யாருடைய வாழ்க்கை மோசம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை மோசமா தான் இருந்தது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே அல்லாஹ் எந்த நிலையில வச்சான்? பயங்கரமான வறுமையில வைக்கிறான். ஆனா அவங்களுக்கு ரெண்டு நிலை இப்படின்னு அல்லாஹ் சொன்னான். வஜத காயிலன் பார்க்கணும், துவக்கத்தில் பயங்கரமான வறுமை, சின்ன பிள்ளையில ஆடு மேய்க்கிற அளவுக்கு, சின்ன பிள்ளையில தகப்பனார் இல்லாததுனால இன்னொருத்தவங்க தயவுல வளர்ந்ததுனால ஆடு மேய்ச்சி கூலிக்கு ஆடு மேய்க்கக்கூடியவராக ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க. அப்புறமேல என்ன ஆகுது, நபியாகக்கூடிய காலத்துல எல்லாம் 25-30 வயசுல எல்லாம் பெரிய பணக்காரர் ஆகிட்டாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வஜத காயிலன் ஆகுனா, உண்மையை ரொம்ப வறுமையா இருந்த இருக்க கண்டு உன்னை நான் பணக்காரன் ஆக்கலையா? அதெல்லாம் எப்ப மக்காவில் இருக்கும்போது பணக்காரன் ஆக்கினா அல்லாஹ் என்ன பண்றான்? மறுபடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்கள வறுமையுடைய கடைசியில கொண்டு தள்ளுறான். எப்படிப்பட்ட வறுமை! அதுக்கு நிகரான வறுமை சொல்லவே இயலாது. அதை கொஞ்சம் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த காசு ஆசைக்காக வேண்டி நம்ம எதையும் செஞ்சிட மாட்டோம். ரசூலுல்லாஹ்வுக்கு பணத்துல ஆசை எல்லாம் கிடையாது. அவங்க வந்து ஹலாலான முறையில் அல்லாஹ் அனுமதிச்ச வகையில் அல்லாஹ் தந்தா ஏத்துக்கிற தயாரா இருந்தாங்க. அல்லாஹ் அனுமதிக்காத வகையில் தொடக்கூடாது, பைத்துல் மாலை தொடக்கூடாது, ஹராமு ஜக்காத்து தொடக்கூடாது, அரசாங்க கஜானா தொடக்கூடாதுன்ற இந்த கொள்கைக்காக வேண்டித்தான் அவ்வளவு பெரிய வறுமையும் அவங்க நினைஞ்சுக்கிட்டாங்க, சகித்து கொண்டார்கள். அவங்களுடைய நிலையை சில விஷயங்களை நீங்க ஆழமா பதிய வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லாருமே இந்த இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை பின்னாடி சொல்லக்கூடிய விதிமுறைகளை பேணி நடப்பதற்கு உதவியாக இருக்கும். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மூன்று பிறையை பார்ப்போம், ஒரு பிறை அடுத்த பிறையும் பார்ப்போம், அடுத்த பிறையும் பார்ப்போம், மூணு பிறைக்கு 2 மாசம் ஆயிரும். இன்னைக்கு ஒரு பிறையை பார்க்கிறோம், அடுத்த உரையை பார்க்கிறோம், அடுத்த ஒரு பிறையை பார்க்கிறோம், மூணு பிறையை பார்த்தா மாசம் எத்தனை? 2. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு பிறையை பார்ப்போம், அடுத்த பிறையை பார்ப்போம், அடுத்த பிறையும் பார்த்து விடுவோம். இப்படி மூணு பிறையை பார்த்து 2 மாசம் கழிந்து விடும், 2 மாசமும் வீட்டில் அடுப்பு மூட்ட மாட்டோம். 2 மாசம் என்ன எப்படி மாசக்கணக்கு காலண்டர் கிடையாதுல்ல, காலண்டர் இல்லாதனால அவங்க அந்த காலத்து காலண்டர் உங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. கல்லட 1-ஆம் தேதியிலிருந்து அடுத்த 1-ஆம் தேதி வரைக்கும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. காலண்டர் இல்லாத என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், ஒரு பிறையை பார்ப்போமா, அடுத்த பிறையும் பார்ப்போமா, அடுத்த பிறையும் வந்து யாவும் பண்ணிடும். மூணு பிறையை பார்த்துட்டோமே, இது வரைக்கும் அடுப்பு பத்தலையே, வீட்டில் அடுப்பு பத்தலைங்க. அப்போ 2 மாத காலம் உலகத்துக்கு அருட்குடையாக வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் வந்து 2 மாத காலம் அடுப்பில் சமையல் நடக்கலை. சொட்டியோ ரசமோ குழம்போ கறியோ எதுவுமோ அல்வாவோ பிரியாணியோ ஒண்ணுமே இல்லை, அடுப்பு பத்தல. அடுப்பு பத்தலனா என்ன? ஆயிஷா நாயகிட்ட கேக்குறாங்க, அடுப்பு பத்தலையா, அப்ப எப்படி என்னது தின்னு வாழ்ந்தீங்க? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, தண்ணீரும் பேர்ச்சம்பழமும் தான், அல்ல அசுவதானி. எப்ப 60 நாளைக்கும் ஒரு நாளைக்கு தண்ணி பேர்ச்சம்பழத்துன்ட்டு இருக்கலாம், நமக்கு நோம்பு திறக்க பேர்ச்சம்பழம் வச்சா கூட கஞ்சி தேவைப்படுது, அங்க உணவே எதுதான் பேர்ச்சம்பழம் மட்டும்தான். அப்ப அவ்வளவு பெரிய வறுமையை ரசூலுல்லாஹ் சகிச்சுக்கிட்டாங்களே, நம்மள்ட்ட யாருக்காவது அல்லாஹ் காசு தராமல் இருந்தால் எதை நினைக்கணும்? நம்ம ரசூலுல்லாஹ் விட நம்ம கீழே வந்துடல, யாரும் கீழே வர முடியாது. உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, இதுக்கு கீழே ஒருத்தர் இருப்பானான்னு நீங்க தேடி தேடி பார்த்தாலும் பிச்சைக்காரன் கூட இருக்க மாட்டான். 60 நாளைக்கும் பேர்ச்சம்பழத்தையும் தண்ணி மட்டுமே, 4 பேர்ச்சம்பழம் தண்ணி, காலை சாப்பாடு முடிஞ்சு போச்சு, ராத்திரிக்கு 4 பேர்ச்சம்பழம் கொஞ்சம் தண்ணி, நைட் சாப்பாடு முடிஞ்சு போச்சு, இப்படி 60 நாளா ஒருத்தர் ஓட்டிருக்கிறார. அந்த மாமனிதரை வந்து நம்ம தலைவராக ஏத்துக்கிட்டு இருக்கிறோமே, அப்ப நம்ம இந்த பொருளாதாரத்தில் என்ன வைக்கணும்? இவர் மாதிரி நம்ம நடக்கணும். கிடைச்சா வாங்க, சுலைமானை மாதிரி கொடுத்தா வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? அல்லாவா நம்ம முறைப்படி நமக்கு வரணும், எந்த முறையில் அது வரணும் அந்த முறையில் வரணும். அந்த முறையில் வரலையா, இதான் அல்ல என்னை சோதிக்கிற கொடுக்குறானா, அதை நான் ஏத்துக்கிறேன். இது வந்து புகாரியில 2567 6459 ஹதீஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு அறிவிப்புல சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சல்லடை இருக்குல்ல, சல்லடைனா மாவை சலிப்பாங்கல்ல, அந்த சல்லடையை கூட அவங்க யூஸ் பண்ணது இல்ல. அப்ப சல்லடை யூஸ் பண்ணாட்டி எப்படி சாப்பிடுறது, சல்லடை யூஸ் பண்ணாம எப்படி சாப்பிடுறதுன்னு கேக்குறாங்க. ஏன்னா இந்த காலத்துல வந்து மிஷின்ல போட்டு அரைச்சோம்னு சொன்னா எல்லாம் பட்டு மாதிரி அரைச்சு தந்துடும். அந்த காலத்து திருகை தானே, திருகையில் என்னத்தை போட்டு பட்டு மாதிரி அரைக்க முடியும், அரைக்க முடியாது. அப்ப சொல்றாங்க, திருகையில கோதுமையை போடுவோம், ஒரு சுத்து சுத்துவோம், ஊதுவோம், உமிலாம் பறந்துடும், அதை தண்ணியில் குளிச்சு சாப்பிட்டுருவோம். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வறுமை இருந்திருக்கிறது. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த எளிமையான அந்த வாழ்க்கையை அறிந்து விட்டு இந்த பொருளாதாரத்தில் என்னென்ன ஒழுங்குகளை நம்ம பேணணும்,
எந்தெந்த மாதிரி ஒழுங்குகளை பேணினால் ஏழைகளும் பணக்காரர்களும் நடுத்தர மக்களும் சாதாரண மக்களும் மறுமையில் வெற்றி பெறலாம் என்பதை இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வறுமையான எளிமையான அந்த வாழ்க்கையை பார்த்து விட்டு அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குறானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதின் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சியும் சத்தியமும், மனநம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன், 83/3, மூர்தரு, முதல் மாடி, மன்னடி, சென்னை 1. போன் நம்பர் 6569-0810.